திருப்பழையாறை வடதளி காவிரி தென்கரை 24வது தலம் திருநாவுக்கரசர் அருடைய 5ம் திருமுறை அதிலிருந்து 6வது பாடல் இராகம் ஹம்சத்வினி தாளம் ஆதி. நீதியை கெட நின்றமனேயுனும் சாதியை கெடுமா செய்த சங்கர். நீதியை கெட நின்றமனேயுனும் சாதியை கெடும் மா செய்த சங்கர். ஆதியை பழையாறை விட தழி சோதியை தொழுவார் துயத்தீருமே. ஆதியை பழையாறை விட தழி சோதியை தொழுவார் துயத்தீருமே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுவர்ணலதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது காவிரி தென்கரை 24வது தலம் திருப்பழையாறை வடதளி என்ற தலத்தை பார்க்கவிருக்கிறோம். தொடர்ந்து இன்று நாம் ஒரு கோவில் தரிசனத்தை பார்க்கவிருக்கிறோம். இது வந்து குன்றாண்டார் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம், அங்கே உள்ள கீரனூருக்கு பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த குன்றாண்டார் கோவில்ங்கிறது இருக்குது. இந்த கோவில் வந்து மலை கோவில். இது அதாவது குடவரை கோவில். அந்த மலையை குடைஞ்சி வந்து செஞ்சுருக்காங்க. அந்த மலையை குடைஞ்சி செய்த கோவிலில் தான் வந்து அதிகமாக அந்த மூலவரோட விநாயகரும் இருப்பாங்க. அதில் மொத வந்து குடவரை கோவில் வந்து பல்லவர் காலத்தில் கட்டினது. அதில் முதல்ல குடவரை கோவில்கள் இது வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த திருப்பரங்குன்றத்துலேயும் வந்து அந்த கருவறையிலேயே விநாயகரும் இருப்பாங்க முருகனோட. அதே மாதிரி இந்த தலத்துலேயும் வந்து கருவறை இருக்கிற இடத்துலையே வந்து லிங்க திருமேனி தனியாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் லிங்க திருமேனிக்கு இடது பக்கத்தில் வந்து ஒரு இந்த விநாயகர் வந்து ரொம்ப கொஞ்சம் நல்ல பெரிய உருவம் தான், அழகாக வடிவமைச்சிருக்காங்க. லிங்க திருமேனிக்கு ரெண்டு பக்கம் துவாரபாலகர் இருக்கிற மாதிரி உள்ள இடத்துல வேறு ஒரு சிற்பம் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அது நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு ரெண்டு சிற்பமும் வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து மலையை குடைஞ்சி அவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்காங்க. அந்த லிங்கத்திரும்பி பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் அந்த இடத்துல வந்து. அங்கே வந்து வானைக்காவில் வெண்மதி அப்படிங்கிற ஒரு அந்த தேவாரம் பாடியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் அம்மையோட திருமணி தனியாக இருக்குது. அந்த கோவில் வந்து சுவாமிக்கு இடது பக்கத்தில் இருக்குது. அந்த சுவாமிக்கு அன்னைக்கு வந்து அம்மைக்கு சந்தன காப்பிட்டு ரொம்ப அற்புதமாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த அலங்காரம். அதுக்கு மேலே தான் மேலே ஒரு மலை தான், ரெண்டு மலை இருக்குது. மேலே ஒரு மலை, அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு சுனை இருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சம் படி ஏறினோம்னா ஒரு சின்ன ஒரு முருகன் கோவில் இருக்குது அங்கே குன்றுக்கு மேலே. ஒருவேளை அதனால தான் குன்றாண்டார் கோவில்னு பேர் வச்சுருப்பாங்களோ என்னமோ தெரியல. குன்றுக்கு மேலே ஒரு சின்ன முருகன் கோவில் இருக்குது. அங்கே ஒரு திருப்புகழ் பாடியிருந்தேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த காட்சி. அந்த மலைக்கு மேலே இருந்து அந்த சுற்றியில் இருக்கிற இடத்த பார்க்கவும் பயங்கரமாக காற்று அடிச்சுது. அங்கே கடைசியில் அந்த காற்று, அந்த இதோட நான் பேசியிருப்பேன் நான். அந்த பார்த்த இதில் என்ன பேசுறதுன்னு கூட தெரியாமல் நான் வந்து பேசி முடிச்சிருப்பேன். அது அனைவரும் இன்று வந்து இந்த அழகான அந்த குன்றாண்டார் கோவில் மற்றும் திருப்பழையாறை வடதளியை பார்த்தும் கேட்டும் அருள்மிகு ஸ்ரீ வலஞ்சுழி பர்வத விநாயகர் மற்றும் ஸ்ரீ பர்வதகிரீஸ்வரரின் அருளும் இறையின் அருளும் பெறலாம் என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம்.
மல்கு புல்கு வாசடை தேனை காவிழ்கிற மொழி தேவி பாகமாகினார் ஆனை காவில் அண்ணலை அபய திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவன் இறைவா போற்றி சின்ன மலைக்கோவில் மேலே பார்க்கலாம் போய் சின்ன மலைதான் மலை மலைக்கில் வந்து ஒரு சுனை இருக்கு பாருங்க அருமையாக ஒரு சுனை இருக்கு இங்கே ஒரு கோவில் இருக்கு பாருங்க ஆறு சுனை தான் இங்கே மேலே ஒரு கோவில் இருக்குது அது என்ன கோவில்னு பார்க்கலாம் அடி எல்லாம் சும்மா சின்ன சின்னதாக இருக்குது எல்லாம் குடவரை கோவில்
ஊட்டிப்படி காலையில் இங்கேயும் கல்யாணம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சுவாமி முருகன் முருகன் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகமுன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமுன்று கூறுமடியார்கள் விலை தீர்த்த முகமுன்று குஞ்சுருவ வேள் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மனம் புனர வந்த முகமொன்று ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சரணத்தா பேசுகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அற்புதமான கோவில் இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறது வந்து குன்னாண்டார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மிக பழமையான கோவில், பல்லவர் காலத்து கோயில், குடவரை கோயில். இது மலைக்கு கீழே, இப்போ நான் வந்து அந்த கோவிலுக்கு மேலே நிற்கிறேன், மலைக்கு கீழே அந்த கோவில் இருக்குது. தாதாசி சிவன் அம்மை இரண்டு பேருமே பார்த்தோம் இல்லைங்களா. அந்த சுவாமிக்கு பேர் பார்வை விநாயகர்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. பின்னாடி ரொம்ப அழகாக இருக்குது அந்த லிங்க திருமேனி. உமையம்மையும் பார்த்தா அவ்வளோ அழகாக, இன்னைக்கு நல்லா அற்புதமாக அலங்காரத்துலலாம் பண்ணியிருந்தாங்க. மேலே வந்து ஒரு முருகன் கோவில் இருக்குது மலைக்கு மேலே. அனைவரும் இன்று இந்த பதிவை பார்த்து கேட்டும் இந்த குன்னாண்டர் கோவில் சுவாமியின் அருளை பெறலாம் என்றும் இறைப்படியில் உங்கள் அன்பு சகோதரி சொன்னதா. திருச்சிற்றம்பலம்.